தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பண கஷ்டம் தீர, வருமானம் பெருக 12 ராசிக்காரர்களும் என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாலும் தேவைக்கேற்ற வருமானம் இல்லை என்பது தான் எல்லோருடைய கவலையும். அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும், தடையில்லா வருமானத்தை பெறலாம். தடையில்லா வருமானத்தை பெற மேஷ ராசிக்குரிய எளிய பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் கோவிலில் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதும், தடையில்லாத வருமானத்தை பெறலாம். இதன் மூலம் செல்வ செழிப்பு கூடும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும். மேஷ ராசியின் நடத்தை மற்றும் ஆளுமை செவ்வாய் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. அதனால் நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் கோவிலில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதும், எல்லா தடைகளும் நீங்கும். ரிஷப ராசிக்காரர்கள் பசுக்களுக்கு பழம் தந்தால் வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். உங்களால் முடிஞ்ச பழத்தை பசுக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் வருமான தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை வலுப்பெறும். மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் கோவிலில் பச்சை பயிறு தானமாக கொடுக்கலாம். உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் வளையல் வைத்து கொடுக்கலாம். இப்படி கொடுப்பதன் மூலம் வருமான தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை வலுப்பெறும், செல்வ செழிப்பு உண்டாகும். கடகராசிக்காரர்கள் திங்கள் கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்காக பசும்பால் வாங்கி தரலாம். மேலும் உங்கள் வீட்டில் பறவைகள் தண்ணீர் குடிப்பதற்கு மண் பாத்திரத்தில் தண்ணி வைத்தாலே போதும், வருமான தடை நீங்கும், பணக்கஷ்டம் படிப்படியாக குறையும். சிம்ம ராசிக்காரர்கள் இரவில் படுக்கை அறையில் காப்பர் அப்படி இல்லைனா பித்தளை செம்பில் தண்ணீர் வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றினாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும், வருமான தடை நீங்கும், பணக்கஷ்டம் தீரும், செல்வ செழிப்பு உண்டாகும். கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் கோவில்களில் இருக்கும் பசுக்களுக்கு வெள்ளம் கலந்த கோதுமை மாவை கொடுத்தாலே போதும், செல்வ செழிப்பு பெருகும், எல்லா தடைகளும் நீங்கும், குடும்ப ஒற்றுமை வலுப்பெறும். துலாம் ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு இளநீர், பசும்பால், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் வருமான தடை நீங்கும், பணக்கஷ்டம் தீரும், செல்வ செழிப்பு உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் முருகன் கோவிலில் சஷ்டி நாட்களில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அத்துடன் கடலைப்பருப்பு நெய்வேத்தியம் செய்வதன் மூலம் பணக்கஷ்டம் தீரும், செல்வ செழிப்பு உண்டாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் 5 முக குத்து விளக்கில் தாமரை தண்டு திரியிட்டு நெய்தீபம் ஏற்றினால் வருமானத்தில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்கள் வீட்டில் துளசி செடியை வளர்க்கலாம். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் வருமானத்தில் இருக்கும் அனைத்து தடைகளும் விலகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும். கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எல்லாவித தடைகளும் நீங்கும், குறிப்பாக வருமான தடை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும், பணக்கஷ்டம் தீரும். மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டிற்கு யோகம் தேடி வரும், வருமான தடை நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், குடும்ப ஒற்றுமை வலுப்பெறும். இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நமக்கு நல்லனவற்றையெல்லாம் வழங்குவதில் வழிபாடுகளும் பூஜைகளும் மிக பெரிய பங்கு வகிக்கின்றன. ஆகவே அவரவர் ராசிக்குரிய எளிய பரிகாரங்களை செய்து தடைகளை நீக்கி வளம் பெறுவோம். இந்த எளிய பரிகாரங்களை
அவரவர் ராசிக்கேற்ப முழு நம்பிக்கையுடன் செய்தால் தோல்விகள் எல்லாம் வெற்றிகள் அடையும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.